வணக்கம். நண்பர் கமல் தன்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு எடுத்து வெளியிட்டிருக்கும் படம் விஸ்வரூபம் 2. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத பற்றி இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். விஸ்வரூபம் 2 படத்துக்கு எப்படி மேக்கிங் பண்ணாங்கன்னு சினிமா வட்டாரத்தில் ஒரே கிசுகிசு. விஸ்வரூபம் 1 எடுத்த படத்துடைய காட்சிகள் ரொம்ப மீந்து போச்சு. அதை எல்லாத்தையும் இந்த விஸ்வரூபம் 2 படத்தில் அவர் பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. எது எப்படியோ படத்துக்கு உள்ளே போனால் ஒரு சின்ன மிரட்டல் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். இந்த எல்லாரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா, அரசியலுக்கு வந்த சினிமாக்காரங்க எல்லோரும் கட்சி ஆரம்பித்தாங்க, இல்லை பொதுவாக வரவங்க எல்லோரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கு ஒரு தனி சேனலை ஆரம்பிப்பாங்க. நம்ம கமல் புதுமையாக அவருடைய கட்சி ப்ரொபகண்டாவுக்கு சினிமா சேனலை ஆரம்பிச்சிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் முதல்ல 2-3 அவருடைய கட்சி என்னுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி ஒரு பாட்டு போட்டு பண்ணியிருக்காரு. அது வந்து அவருடைய கட்சி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இந்த படத்தில் வந்து என்ன கமல் சொல்ல வர்றாருன்னா, தீவிரவாதிகளை ஒழிக்கிற ஒரு கேரக்டரில் ரா ஆஃபீஸராக மாறுவேடத்தில் போய் நடிச்சிருக்கார். இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணது ஒரு உலக தரத்துக்கு ஒப்பான ஒரு படம்னு சொல்லலாம். இருந்தாலும் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கும்போது இந்த கதையை இவர் எடுத்து படம் பண்ணது தப்பு. இவர் என்ன மாதிரி படம் பண்ணியிருக்கணும்னா, நம்ம இப்போல்லாம் பிரபலமாக இருக்கிற நம்ம பொன் மாணிக்கவேல் சிலை தடுப்பு கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி இருக்கார், அவருடைய கேரக்டரை எடுத்து கதையாக பண்ணியிருந்தா இந்நேரம் கமல் படம் எங்கேயோ போயிருக்கோம். ஏன் சொல்கிறான்னா, அந்த மாதிரி கதை எடுக்கும்போது இவர் லோக்கல் கட்சி தமிழ்நாட்டுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களெல்லாம் என் கட்சி என்ன செய்ய போகுதுங்கிறத இன்டைரக்டாக சொல்லி படத்தையும் ஓட்டியிருக்கலாம் கட்சியும் வளர்த்துருக்கலாம். அதை செய்யாமல் கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டார் கமல். அடுத்து இந்த படத்தில் கமல் படம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி காட்சி இந்த படத்துலேயே கொஞ்சம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு இந்த மாதிரி காட்சிகள் வைக்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் விவாதம் இருந்தாலும், இது சினிமா அப்படிங்கிறதால அது தப்பு இல்லை அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோ அந்த மாதிரி காட்சி கூட இதில் ரொம்ப இல்லைன்னு சொல்லலாம். லிப்லாக் காட்சி வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அது இதில் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் கமல் வந்து ஒரு கட்சி தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகணுன்ட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை நோக்கி போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எல்லா மக்களையும் கவர்ற மாதிரி பொதுவான ஒரு கதையை படமாக எடுக்கணும், அதில் வர கேரக்டர்களையும் பொதுவாக வைக்கணும். ஆனால் இந்த படத்தில் பிராமணர்களையும் முஸ்லீம்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி நிறைய காட்சிகளை வச்சுருக்காரு. வசனங்களில் ஒரே பிராமண நெடி. அந்த படத்தில் வேலை பார்த்தவங்க, இந்த படத்து கேரக்டரு எல்லாமே முஸ்லீம்கள். ஸோ முஸ்லீம்களையும் பிராமணர்களையும் மட்டும் குறி வச்சு இந்த படம் எடுத்த மாதிரி தெரியுது. இந்த படத்துக்கு வைரமுத்து பாட்டு இருக்கார். ரொம்ப அருமையான வரிகளை வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோடு சேர்ந்து வைரமுத்தோடு சேர்ந்து கமலும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் கமல் வந்து கமர்ஷியலாகவும் திங்க் பண்ணியிருக்காரு. அனைத்து மொழியிலையும் இந்த படம் ஓடணுங்கிறதுக்காக ஹிந்தியில் சேகர் கபூர் அப்படி பல மொழி நடிகர்களை இதில் நடிக்க வச்சுருக்காரு. எல்லாருமே வயசானவங்களாக இருக்காங்க. படத்தில் இளமைன்னு எடுத்துக்கிட்டால் கதாநாயகிகளை தவிர மற்றவங்களெல்லாம் ரொம்ப வயசான கேரக்டர், வயசான ஆட்கள் நடிச்சிருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய குறை. அதே மாதிரி நகைச்சுவை வந்து வழக்கம் போல் கமல் வந்து கைச்சல் பீஷல்னு கமலுடைய பாணி நகைச்சுவை இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரே நேரத்தில் அரசியல் சினிமா என்கிற இரட்டை குதிரைகளில் சவாரி செய்வதால் சினிமா குதிரைக்கு கொஞ்சம் கொள்ளு போடுவதில்
கமல் சுணக்கம் காட்டியிருக்கிறார் என்பது தெரிகிறது.